ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குலாப் ஜாமுன் கடையில் மாவு வாங்காமல் நம்ம வீட்லேயே ரவை மட்டும் போதுங்க குட்டு குண்டா ஜூசியான குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்றாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாமுன்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு அதில் ஒரு கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதாவது சிவக்க வறுக்க வேண்டாம், ரவை சூடேறிய அளவுக்கு வறுத்தா போதும். அதாவது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஆறிய பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். அதாவது கொஞ்சமாக கோர்ஸ் கிரைண்டிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் நர நரப்பாக இருக்கும் போது எடுத்துக்கலாம். அதே பேனில் 2 கப் பால், 1 கப் தண்ணி ஆட் பண்ணி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போது இந்த பேனில் ஆட் பண்ணிடுறேன். பால் நல்லா கொதிக்கும் பொழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் ஏன் ஆட் பண்ணுறேன்னா உங்களுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும் ஜாமுன்கள், அதனால தான். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த ரவையை இதில் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கோங்க. கட்டிகள் ஆகாமல் கிளறிக்கணும். இதுதான் இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. கைவிடாமல் இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கணும். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு திரண்ட பதமாக வரணும் பேனில் ஒட்டாமல், கூடுமான அளவுக்கு நீங்கள் நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்தாச்சு. கட்டிகள் ஆகாமல் இதில் பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஜாமுன்கள் சூப்பராக வரும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இப்போ மாவு வந்து நமக்கு தயாராகிடுச்சு. கொஞ்சமாக கையில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. விரல்களால் 4 விரல்கள் போதுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா வரும். நல்லா ஒரு பால் ஷேப்க்கு எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக திரட்டினாலே போதுங்க, உங்களுக்கு சூப்பராக ஜாமுன்கள் கிடச்சிரும். லைட்டாக கையில் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ தயாராகிடுச்சு. இன்னொரு ஜாமுன் செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து, ரொம்ப பெரிய உருண்டைகளாகவும் எடுக்காதீங்க, சின்ன உருண்டையாகவும் எடுக்காதீங்க, மாதிரி மீடியம் சைஸ் இருந்தால் போதும். மறுபடியும் உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து இந்த அளவுக்கு உருண்டைகளை எடுத்து, நான் ஒரு 30 உருண்டை எனக்கு 200 கிராம் ரவைக்கு கிடைச்சிதுங்க. இப்போது ஜீரா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிடுறேன். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுறேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போது அதுக்குள்ளே 3 ஏலக்காவை நல்லா நச்சு எடுத்து சேர்க்குறேன். ஒன் ஸ்ட்ரிங் பதம்னு சொல்லுவாங்க, அதாவது தொட்ட உடனே லைட்டாக பிசுபிசுப்பாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி பதம் வந்தாலே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் நான் ஜீரா செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை ஏலக்காவெல்லாம் வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து மூடிடலாம். இப்போது ஜாமுன்களை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாம். நான் 2 பேட்சாக இன்றைக்கி பொரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு 8 ஜாமுன்கள் மாதிரி சேர்த்து பொரித்து எடுத்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, உங்களுக்கு செவந்தா மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லாமே பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது அதை
ஜீரால சேர்த்துடலாம். இப்போ ரெண்டாவது பேட்ச் பொரிக்கிறேன். நல்லா பொரிஞ்ச பிறகு இதையும் அந்த ஜீராலையே ஆட் பண்ணிடுறேன். அவ்வளவுதாங்க, நம்ம ஜாமுன்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜீரால எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த வெதுவெதுப்பான நிலையில் இருக்கும்போது சேர்க்கிறது கரெக்டாக இருக்கும். நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரத்தில் நல்லா ஊறிடுங்க. ஆனால் நான் ஒரு ஓவர் நைட் ஊற வச்சு அதுக்கப்புறம் திறக்கிறேன். எம்மியான குண்டு குண்டு ரவா ஜாமுன்கள் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ருசியான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்றதை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி லைஃப் வீடியோ வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.